Hi friends, welcome to Tamilnadu. In this video, we are going to talk about so, Coimbatore is a production unit. அது என்ன ப்ரொடக்ஷன் கேட்டிங்கன்னா ஹிட்டர் மஸ்கிட்டோ டைப் ஓகேங்களா. ஸோ இது இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. அலுமினிய சேனலில் வச்சு கதவுக்காவிடு சரி ஜன்னலுக்காவிடு சரி எல்லாமே வந்து ஒரு டெஸ்டடான காஸ்ட்டில் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஓரியண்டாகவும் போக போகுது ஓகேங்களா. ஸோ நீங்கள் வேணால் பிஸ்னஸாக கூட எடுத்து பண்ணலாம் இந்த இதை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த டைப் இது நெட்டு ஓகேங்களா. அடுத்தது இதுலேயே நம்ம டபுளாக கூட பண்ணிக்கலாம். அடுத்த ரெண்டாவது கலர் இந்த பக்கம் கூட பண்ணிக்கலாம். ஒரே இதில் வந்து ரெண்டாக கூட நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அது போக நீங்கள் இதில் இன்னொரு டிசைன் நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். இப்படி பாதி பாதியாக கூட வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள் இதுக்கு மேலே எவ்வளோ சிம்பிளாக வந்து நம்ம போட முடியும் ஓகேங்களா. இதெல்லாமே நெட்டு. ஸோ கொசு வந்து உள்ளே வரவே வராது. ஸோ இதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, இதை வந்து எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, இதை வந்து எப்படி அதாவது டிஸ்மேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க, அதுவும் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா. டிஸ்மேண்டில் பண்ணி ஃபிட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இதெல்லாமே இந்த வீடியோவில் வரும்போது ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்க. இது பண்ணி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போது சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ என்னென்ன சார் இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ நாங்கள் வந்து பிளேட் மஸ்கிட்டோஸ் தான் மெயினாக பண்ணிட்டு இருக்கு. ஓகே ஓகே. ஸோ எங்களோட பிராண்ட் வந்து ஆல்ஃபன்ஸ் பிராண்டில் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கு. ஆல்ஃபன்ஸ்? ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. ஸோ ஆல்ரெடி கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக கேரளா கர்நாடகா வரைக்கும் நம்ம இப்போ ரீச் ஆகிருக்கோம் ஆல்ரெடி நம்ம ப்ராடக்ட். ஓகே ஓகேங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பாடி வந்து அலுமினியம் தான். ஸோ இதெல்லாமே மெஷ் வந்து போலீஸ்டர் டைப் மெஷ் தான். ஓகே. இதில் வந்து பிளாக் இருக்குது, கிரே இருக்குது, பிங்க், அது பிளஸ் ப்ளூ, இது ப்ளூ, இது சேம் இதில் தான் வந்து பிளிங்க் பிங்க். அப்போ நாலு கலர்ஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சேனல்ஸ் வந்து இப்போது நார்மலாக வந்து ஒயிட்டு, பெய்ஜ் கலரு, அதுக்கப்புறம் டார்க் ப்ரௌன், லைட் ப்ரௌன், நாலு நாலு கலர்ஸில் கொடுத்துட்ருக்கு. ஓகே ஓகே. ஆமாம். மெயினாக இது எந்த இடத்துலன்னா மெயின் டோரு ப்ளஸ் யூபிவிசி விண்டோ போன இடத்துல எல்லாமே வந்து இப்போ வந்து கரெக்டாக நம்ம போட முடியாது. அந்த இடத்துல வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓ, இப்போ சின்ன இடமா இருந்தால் கூட சரி பெரிய இடமா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எங்கேயும் போட்டுடலாம், எங்கேயும் போட்டு. ஓகே ஓகே. ஆனால் வெயிட்லெஸ். ஆமாம், வெயிட்லெஸ்ஸு சைஸு மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகும், மெட்டீரியல் எல்லாமே சேம், எங்கே வேணாலும் போட்டுடலாம். சூப்பர். இது எதுவும் ஆகாதுங்களா சார்? இருந்தாலும் இல்லை சார், எதுவும் ஆகாது. இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸு. ஓகேங்க. சேனல்ஸ் எல்லாமே வந்து நம்ம பிராண்ட் கம்பெனி ஆல்ஃபன்ஸ் கேவி என்டர்பிரைஸ் அவங்க தான் நமக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்க. ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு, எல்லாருமே இப்போ நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கு இப்போ. ஓகே சூப்பர். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதனுடைய காஸ்ட் எவ்வளோ, இதை வந்து எப்படி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இதை வந்து பை பண்ணலாம் எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வரப்போது. ஸ்கிப் பண்ண மாச் பண்ணுங்கள். சார் இப்போ ப்ரொடக்ஷன் போய் பார்த்துருந்தாங்களா? ஆமாம், கண்டிப்பாக பார்த்துருவோம். ஸோ கைஸ் இது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ப்ரொடக்ஷன் ஏரியா சரிங்களா. உள்ளே வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து கட்டிங் மிஷின், அது போக பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரேம்ஸு எல்லாமே அடுக்கி வச்சுருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா டெமோ, நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலுமே அதுக்கு முன்னாடி டெமோ வச்சுருக்காங்க. ஸோ என்னன்றதை பார்த்துட்டு இவங்க வந்து எப்படி ஃபிட்டிங் பண்ணுறாங்க, நம்மளால் எப்படி வந்து ஃபிட்டிங் பண்ண முடியும், இதெல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து டெமோ பார்த்துருவோம். சார் இப்போது இதெல்லாம் டெமோங்களா? ஆமாம் சார், இதெல்லாமே டெமோ. ஓகே. இதெல்லாமே வந்து அலுமினியம் தான், சேனல்ஸ் எல்லாமே அலுமினியம். மெஷ்ஷு வந்து போலீஸ்டர் டைப் மெஷ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கு. ஓகே. இது வந்து ஆக்சுவலி வந்து பிளேட்டட் மஸ்கிட்டோ ஸ்க்ரீன்ஸ், அதாவது வீட்டில் எல்லாமே கொசு வலைக்கு இப்போ புதுசாக வந்திருக்கு அந்த மாடலு. எங்களோட பிராண்ட் இருக்குது. இது வந்து ஆல்ஃபன்ஸ் தான் இதோட பிராண்டோட நேம் நாங்கள் போட்டுட்ருக்குது. பிராண்ட் நேம் இல்லைங்களா? ஆல்ஃபன்ஸ். ஆல்ஃபன்ஸு ஸ்டிக்கர் எல்லாமே இருக்குது. ஓகே. ப்ளஸ்ஸு இது வந்து இப்போ வந்து ஒரு டீலர்ஸு கஸ்டமர்ஸு வந்து காமிக்கிறதுக்காக டெமோ வச்சுருக்கு. இது ப்ளஸ் வந்து இது இப்போ வந்து ரெண்டு விதமாக டெமோ வச்சுருக்கு. இது வந்து வித் பாக்ஸ் ஃப்ரேமோட நம்ம பின்னாடி பண்ணி வச்சுருக்கு. பாக்ஸ் ஃப்ரேம்? ஆமாம் ஆமாம். பின்னாடி ஒரு பாக்ஸ் ஃப்ரேம் கொடுத்துருக்கு. இது வந்து வித்தவுட் பாக்ஸ் ஃப்ரேமிலும் நம்ம பண்ணி வச்சுருக்கு. ஓ, ரெண்டு விதமாக இருக்குங்களா? ரெண்டு விதமாக இப்போ இது வந்து இப்போது எல்லாருமே காமிக்கிறதுக்காக வச்சுருக்கு இது இப்போ. ஓகே. இதுதான் இதோட ஆப்ரேஷன் விதம். வேணும் இப்படி வாக் பண்ணிக்கலாம், அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். மெயினாக இது எப்படின்னா இது வந்து யூபிவிசி விண்டோஸுடைய இடத்துல வந்து இப்போ வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னா அவங்க கரெக்டாக போட முடியாது. அந்த மாதிரி இடத்துல எல்லாமே வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஓகே ஓகே ஓகே. எல்லாமே கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம், கரெக்டாக ஃபிட். இப்போ நீங்கள் வந்து என்ன சைஸ்னாலும் கஸ்டமைஸ் பண்ணி தர முடியுமா? கண்டிப்பாக கண்டிப்பாக. இது எல்லா சைஸ்லையுமே இப்போ வந்து மேக்ஸிமம் விட்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 12 feet வரைக்கும் பண்ணலாம். ஓகே. ஹைட்டில் வந்து ஒரு 3 meters வரைக்கும் நம்ம பண்ணலாம். 3 meters வரைக்கும்? 3 meters வரைக்கும். ஓகே ஓகே. சார் இப்போது இதுதான் வந்து நீங்கள் போடுற நெட்டுங்களா? ஆமாம், இது வந்து பிளேட்டட் மெஷ்ஷு. இதெல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் எங்களுக்காக.
எங்களுக்கு வந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் இருக்குது கேவி என்டர்பிரைசஸ். ஓகே, அவங்க தான் நம்ம சப்போர்ட்டு. ஸோ இதெல்லாமே மெட்டீரியல்ஸ் எல்லாமே எங்களோட மதர் கம்பெனியோட ஓன் டிசைனு. சரிங்க, இப்போ இது வந்து எங்களோட மேனுஃபேக்சரிங். இதனுடைய லைஃப் எப்படிங்க சார்? லைஃப் எல்லாமே நல்லா இருக்குது சார். கேட்டுட்டோம், இது எஸ்எஸ் மிஷின் மாதிரி கத்தி வச்சு போட்டால் கண்டிப்பாக கிழிஞ்சிடும் இல்லைன்னு நம்ம சொல்ல மாட்டேன். இல்லாட்டினா யூஸ் வைஸ் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டோம்னா லாங் லைஃப் தான். ஓகே, இப்போ டஸ்ட் லைல வந்து இதாகிற மாதிரி டஸ்ட் வந்துடும் கண்டிப்பாக. எங்கே இருந்தாலும் ஓப்பன் ஏரியா இருந்தாலும் டஸ்ட் வந்துடும். எப்படின்னா இது கிளீனிங் எப்படின்னா நம்ம ஒரு பெயிண்ட் ப்ரஷ்ஷு சாஃப்ட் ப்ரஷ்ஷு வச்சுருந்தாலே போதும், வீக்லி ஒன்ஸ் நீங்கள் க்ளீன் பண்ணணும். வித்தவுட் கிளீனிங் வந்து இது வந்து நீங்கள் வாங்கிட்டு அப்படியே மாட்டிட்டு லைஃப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணாமல் இருந்ததுக்கு மெட்டீரியல் குறை சொல்லிட்டுன்னா அது வந்து ஓ. ஆனால் வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம க்ளீன் பண்ணி கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். நம்ம டெய்லி நம்ம ட்ரெஸ்ஸே க்ளீன் பண்ணது யாருமே க்ளீன் மெயினாக எங்களுக்கு வர பிரச்சனையே வந்து யாருமே க்ளீன் பண்ணாது. வாங்கி போட்டால் அது அப்படியே இருக்கும், லைஃப் ஃபுல்லாக அது க்ளீனாக இருக்கும். அப்படி இல்லை, கண்டிப்பாக நம்ம எல்லா மெட்டீரியலும் க்ளீன் பண்ணி தான் வந்து டஸ்ட் க்ளீன் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ இது என்னங்க சார், இது வந்து கலர்ஸுங்களா? அதில் உள்ள கலர்ஸ் இதில் வந்து எங்கள்கிட்ட வந்து ரெண்டு கலர்ஸ் இருக்குது, பிரிண்டட் டைப்பு. ஓகே, இது வந்து பிங்க் கலர் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது. அப்படி ரெண்டு கலரில் இருக்குது, ப்ளஸ் கிரே அண்ட் பிளாக். ஓ, இவ்வளோ தான் கலர்ஸ் போடுறதுக்கு? இவ்வளோ தான் இல்லைங்களா? நாலு நாலு விதம் தான் இருக்குது. ஸோ ஓகே, இதோடைய ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் எவ்வளோங்க சார்? இது வந்து நம்ம வந்து கஸ்டமர்ஸுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 250 ப்ளஸ் ஜிஎஸ்டி டு 300 வரைக்கும். ஏன்னா வந்து டிசைனை பொறுத்து மாறுது, டபுள் டபுள் டோரு சிங்கிள் டோரு ப்ளஸ் சைஸு டிஃப்ரெண்ட் ஆகும்போது அதோடய ப்ரைஸும் வந்து நமக்கு கொஞ்சம் என்ன சைஸாக இருந்தாலுமே என்ன ஸ்கொயர் ஃபீட் என்ன இதாக இருந்தாலும் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து அதுக்கு கரெக்டான எஸ்டிமேஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும். ஓகே ஓகே ஓகேங்க. இப்போ டீலர்ஷிப் எடுத்து பண்ணணும்னா, இந்த பிஸ்னஸை வந்து நான் டீலர்ஷிப் எடுத்து பண்ணும் அப்படின்னா எனக்கு எந்த அளவுக்கு கிடைக்கும்? டீலர்ஷிப்புக்கு நம்ம ப்ரைஸ் இப்போ சொல்ல மாட்டேன், ஏன்னா வந்து அது வந்து ஏன்னா எண்ட் யூஸருக்கு வந்து போகும்போது அது வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து தமிழ்நாடு கேரளா எல்லாமே டீலர்ஷிப் மூலமாக தான் பண்ணிகிட்ருக்குப்போம். ஓகே, ஸோ அவங்களுக்கு ஸ்பெஷலாக அவங்க காண்டாக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஸோ கண்டிப்பாக இவங்க நம்பர் கீழே இருக்கோ, டீலர்ஷிப் வேணால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்குங்க. ஸோ அது போக இன்டீரியர்ஸு இன்டீரியர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கணுங்க, இப்போ சோஃபா ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும், அவங்களுக்கு எல்லாமே இது ஆட் ஆன் ப்ராடக்ட் தான் அவங்களுக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்க பிஸ்னஸ் பண்ணக்குள்ள இது கொஞ்சம் அட்டாச்சாக இருந்ததுன்னா ஜஸ்ட் ஏன்னா இதில் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்ம ட்ரைனிங் கொடுத்துடுவாங்க, அதனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது எப்படி ஃபிட் பண்ணணும் தான், இது வந்து ஃபிட்டிங்ஸ் மேபி ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் அவ்வளோதான் எடுக்கும் கண்டிப்பாக, அதனால் அந்த ட்ரைனிங் எல்லாமே நம்ம கொடுத்துடுவோம். ஓகே சார், ஓகே. இப்போ எல்லா டெமோலாம் பார்த்துட்டோம், இப்போ ஒரு இது எப்படி ஃபிட் பண்ணுறாங்கன்றது பார்த்துலாங்களா? கண்டிப்பாக. இப்போ நம்ம வாங்கினோம்னா நாங்கள் தான் ஃபிட் பண்ணுமா இல்லை உங்களுடைய ஆளுங்க வந்துடுவாங்களா? இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு எப்படின்னா எங்களுக்கு எல்லா இடத்துலையுமே டீலர்ஸ் நிறைய இருக்குது. ஓகே, இப்போது ஒரு எண்ட் யூசரானா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டுனா உங்கள் பக்கத்தில் உள்ள டீலர் யாரோ அவங்களுடைய நம்ம காண்டாக்ட் நம்பர் நம்ம ரெஃபரன்ஸ் கொடுத்துடும். ஓ, நீங்கள் அவங்கள கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணிடலாம். சூப்பர். ஆனால் இது ஃபிட்டிங் ஈஸி தான் இல்லைங்களா? ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்போ ஃபிட்டிங் பார்த்துலாங்களா? கண்டிப்பாக. இப்போ என்னங்க சார் பண்ணுறது? இல்லை சார், இது வந்து இங்கே வந்து கட்டிங் நடந்துட்டுருக்கு. எப்படின்னா நமக்கு டீலர்ஸ் எல்லாமே எப்படின்னா நமக்கு சைஸ் கொடுத்துடும். ஓகே, ஸோ அந்த சைஸ் வந்து எந்த விதமானாலும் அவங்களுக்கு கொடுத்துடலாம், இன்ஜெஸ்னானாலும் ஃபீட்னானாலும் பிரச்சனை இல்லை. அது வந்து நாங்கள் கன்வெர்ட் பண்ணி அது வந்து சைஸுக்கு தகுந்த மாதிரி இங்கே கட் பண்ணிவிட்டு இது வந்து ப்ரொடக்ஷனில் போயிடும். அந்த ஃப்ரேம்லாம் கட் பண்ண? ஆமாம், இங்கே வந்து மெயினாக ஃப்ரேம் கட்டிங் தான் சார். சார், இது வந்து இப்போது இதோட செட்டிங்ஸு ப்ரொடக்ஷன் நடந்துகிட்ருக்கு, ப்ரொடக்ஷனோட ஒரு ஹாஃப் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது வந்து பேக்கிங்கில் போகுது. ஓ, இப்போ வந்து இது வந்து ப்ரொடக்ஷன் இல்லைங்களா? ஆமாம் ஆமாம் ஃப்ரேம் வந்து ஆமாம் இது வந்து செட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஆமாம் ஆமாம், எல்லாமே செட்டிங்கில் இருக்குது, ஃபைனல் ஸ்டேஜ் போயிட்டுருக்கு இப்போ. அப்படிங்களா? இது வந்து இப்போ டோயின்ஸ் அதோட கோர்னர்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணிகிட்ருக்கு இப்போ. அந்த எலாஸ்டிக் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதனாலயா? ஆமாம் ஆமாம் ஆமாம். மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு எவ்வளோ சார் நம்மகிட்ட ஆர்டர் வரும்? ஒரு 20-30 டோஸ் வந்து இப்போ மினிமம் நம்ம பண்ணலாம், கெப்பாசிட்டி இருக்குது அந்தளவுக்கு இருக்கு. ஆமாம், கெப்பாசிட்டி. இப்போ எங்கனாலும் நீங்கள் வந்து அனுப்ப முடியுமா? கண்டிப்பாக 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 கண்டிப்பாக. இப்போ வந்து மினிமம் 1 or 2 days இப்போ போயிடும், எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்தாலும் 2 days நம்ம டெலிவரி கொடுத்துடும். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜ். ஓகேங்களா? ஸோ ப்ரொடக்ஷன் பண்ணி ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க சார். இப்போ என்னென்ன சார் நடந்துட்டு இருக்கு? ஸோ இனி வந்து நம்ம கஸ்டமர் என்ன சைஸ் கொடுத்துருக்குமோ அதெல்லாமே பக்காவாக இருக்காங்க, இங்கே தான் டெஸ்ட் பண்ண போகுது. ஓகே ஓகே, டெஸ்டிங். ஆமாம், இங்கே தான் டெஸ்டிங். ஸோ இங்கே வந்து இப்போது எல்லாமே இதோட மூமெண்ட்ஸு இதோட மெஷர்மெண்ட்ஸு எல்லாமே பக்காவாக இருக்குன்னு நம்ம நோட் இருக்கும். ஸோ அந்த நோட்டு வச்சு கரெக்டாக எம்எம்ஓ எந்த மிஸ்டேக் எதாவது வந்திருக்காங்க இங்கே வந்து ஃபைனலாக கண்டுபிடிச்சிடலாம். ஓ,
அப்போ அந்த ஒரு ப்ராசஸ் தான் இங்கே மெயினாக நடக்கும். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டைரெக்டாக பேக்கிங்கில் விட்டோம், பேக்கிங் செக்ஷனில் விட்டோம். பேக்கிங் இப்போ எல்லாமே போட்டு வந்து டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு, டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ அவங்க சொன்ன மெஷர்மெண்ட்ல. ஆமாம், கரெக்ட். சூப்பர். இப்போ இது வந்து என்ன சார் நடக்குது? இனி வந்து இதோட நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பேக்கிங் தான். ஓகே, இது வந்து இப்போது நாங்கள் வந்து மூணு விதமாக பேக் பண்ணுவோம். இது இப்போ வந்து இப்போ வந்து சைடு எல்லாமே ரேப் பண்ணியதுக்கப்புறம் நம்ம வந்து கார்ட்டூன் பாக்ஸ் வச்சு பேக் பண்ணிடுவோம். ஓகே ஓகே. கார்ட்டூன் பாக்ஸ் ஏன்னா வந்து அடி எதுவும் படாது இருக்கிறதுக்கு தான் மெயினாக அதுதான் கான்சன்ட்ரேஷன். கார்ட்டூன் பேக் பண்ணியதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி எதுவும் படாது இருக்க ஒரு பிளாஸ்டிக் பேக்கிங் கூட ஒரு அதுக்கு மேலே ஒரு பேக்கிங் கூட கொடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட் வந்து ஃபைனலாக வந்து பிபி பேக்கிங் பண்ணிவிடும். ஓகே, ஸோ அதில் தான் நேம் எல்லாமே எழுதி நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டில் போடுவோம். அடிப்படாத இல்லைங்க சார், எதுவுமே வந்து டிரான்ஸ்போர்ட்டில் அடிப்படுத்த ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்கான கூட நம்ம அங்கே ஃபிட் ஆகாது. ஆமாம், இப்போது எந்த பிரச்சனை வந்துருச்சாலும் நாங்கள் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ரீசர்வீஸ் பண்ணி கொடுக்கோம், அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அப்படிங்களா? ஆமாம், எங்களோட டீலர்ஸுக்கு அதுதான் நம்ம ஒரு ப்ராமிஸ், அதுதான். ஏன்னா வந்து ஒரு இல்லைன்னு நம்ம சொல்ல மாட்டேன், ஒரு ஒரு 200-300 பீசஸ் போகும்போது கண்டிப்பாக ஒரு பீசஸ் ஏதோ நமக்கு பிரச்சனை வந்தால் கூட நாங்கள் வந்து ரிட்டர்ன் எடுத்துட்டு நாங்கள் புது ப்ராடக்டை அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஓ சூப்பர். இப்போ எல்லாமே டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. ஆமாம், டிஸ்மேண்ட் பண்ணிவிட்டு இது போக வந்து பேக்கிங் நடந்துகிட்ருக்கு. இப்போ இவ்வளோதாங்க, இதோடைய ஒர்க்கு இவ்வளோதான் இல்லைங்களா? ஆமாம் ஆமாம், இதோட ஃபைனல் ஸ்டேஜ் தான் இது. சூப்பர். இனி வந்து டிரான்ஸ்போர்ட்டிங் போடணும். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. அந்த ஒரு டோர் பார்த்தீங்கன்னா இது இவ்வளோதான். சூப்பர். ஸோ கைஸ் கிட்டத்தட்ட வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம், அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸாக கூட அட்டாச் பிஸ்னஸாக கூட யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எல்லா பக்கம் இவங்க வந்து டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சிம்பிளான ஒரு சின்ன வேலை தாங்க. இவங்களே வந்து அது தெரியலன்னா கூட இவங்களே வந்து ட்ரைனிங் கொடுத்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்மேண்டில் பண்ணுறதாகட்டும் சரி, ஃபிட்டிங் ஆகட்டும் சரி, எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட இவங்க நம்பர் எல்லாமே கீழே இருக்குது, அட்ரஸ் மாதிரி கீழே இருக்குது. நீங்கள் பக்கமாக இருந்தீங்கன்னா நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ கம்மி ஒரு குறைஞ்ச ஒரு டஸ்டரான ப்ரைஸில் வந்து இவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவ்வளோ தாங்க இதில் உள்ள மேட்ரே. ஓகேங்களா? ஸோ அந்த கொசு வலைன்றது வந்து இவ்வளோ தான். ஓகேங்களா? நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம், நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.